வணக்கம். இன்றைக்கி நாங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணி இன்ட்ராடேயில் பார்த்தீங்க அப்படின்னா 15,000 வரைக்கும் எங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடச்சிச்சு. அதாவது இன்றைக்கி நாங்கள் ஒரு சிம்பிளான ட்ரேட் தான் வந்து பண்ணோம், அதிலே வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு. எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து இதில் மெயினாக வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அடுத்து ஃபண்டமெண்டலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸையும் வச்சதுனால மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எங்களுக்கு கொஞ்சம் ட்ரேடிங் வந்து சிம்பிளாகவே ஈஸியாக சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய் முடிஞ்சிருக்கு. சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ்லோடாகும். அதில் இன்னும் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் வீடியோஸ்லாம் இருக்குது. அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து தரோம் கமாடிட்டிக்கு. அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்கில் ஆக்சுவலி கேப் அப் நல்லா வந்து பாசிட்டிவாக வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ மார்க்கெட் என்ன தான் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி பாசிட்டிவாக வந்தாலும் மார்க்கெட் ஓப்பனிங்கில் 8,000 ரேஞ்சு கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா போயிடுச்சு. ஒன்ஸ் இந்த 8,000 ரேஞ்சு கிட்ட போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டால் அதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போக முடியல. ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராக் பண்ணி கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி எங்களுக்கு செல்லிங் ட்ரெண்ட் வந்துச்சு. ஸோ அதை பயன்படுத்திட்டு இப்போ ஃபியூச்சர்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கனால ஜஸ்ட் சிம்பிளாக ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் புட் ஆப்ஷனில் போனோம். புட் ஆப்ஷனில் போயிட்டு பொசிஷன் எடுத்தோம். ஸோ இதுக்கு ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி செல்லிங் வந்துச்சு, அதை பேஸ் பண்ணி எடுத்தோம். எங்களுக்கு வந்து ரேலியில் எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிது. இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமானது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ மார்க்கெட்டினுடைய ஓவரால் ட்ரெண்டு, மார்க்கெட் வந்து என்ன தான் ரெக்கவர் பண்ணாலும் என்ன தான் மேலே ஏறினாலும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே தான் வந்து வருது. ஸோ கீழே வரையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வேகமாகவும் வேற வருது, ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டினுடைய ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேரிஷ் ட்ரெண்டு, செல்லிங் ட்ரெண்டு தான். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ வேறு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் எல்லாமே வந்து டல்லாயிருச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், மார்க்கெட் வந்துட்டு நம்ம ஸ்டேட்டுன்னு இல்லை, நமக்கு பக்கத்தில் இருக்க எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா லாக்டவுன் தான், யாரும் வெளியே வர வேணாம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக லாக்டவுன் பண்ணியிருக்காங்க. செக்டாரில் கூட ஓவராலாக இந்தியாவில் இருக்க எல்லா செக்டார்லையும் எடுத்து எந்த பிஸ்னஸ் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்தால் கூட ஃபார்மா செக்டார் ஒன்று சொல்லிடலாம். இன்னொன்று வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் மாதிரி நமக்கு வந்து டெய்லி திங்ஸுக்கு தேவைப்படுற இந்த மாதிரி ரெண்டு செக்டார் கைவிட்டுன்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்டார்லேயே வந்து கொஞ்சம் ஏதோ சேல்ஸ் நடந்துகிட்ருக்கு. மித்தபடி எது கார் ஆட்டோ சேல்ஸ் எது எடுத்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டவுன் தான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ சேல்ஸ் நடக்கலை, பிஸ்னஸ் நடக்கலைன்னா அப்புறம் எப்படி மார்க்கெட் ஏறும்? ஸோ அந்த சுச்சுவேஷன் தான் இங்கே. ஸோ மார்க்கெட் வந்து ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காண்டி, ஒரு நியூஸுக்காண்டி, ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்கன்றதுக்காண்டி ஏறினாலும் சேல்ஸ் பிஸ்னஸ் எதுவும் நடக்கலை அப்படின்னா கம்பெனி ஷேர் ஏறாது. கம்பெனி ஷேர் ஏறலை அப்படின்னா நிஃப்டி ஏறாது. நிஃப்டி ஏறலை அப்படின்னா இறங்க போகுதுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணி போர்ஷனில் ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடேயில் நாங்கள் ஆக்சுவலி போர்ஷன் எடுத்தோம், வெறும் ரெண்டு லாட் தான் எடுத்தோம். இது பார்த்தீங்க அப்படின்னா 150 ரேஞ்சுக்கிட்ட எடுத்தோம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இப்போ 100 பாயிண்ட்டுக்கிட்ட வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக இந்த பாயிண்ட்ஸ்லேயே வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இதோட வந்து கவர் பண்ணிக்கிறோம் போர்ஷனை செல்லிங் எடுத்து. ஸோ எங்களுக்கு இந்த 100 பாயிண்ட்டே வந்து இப்போதைக்கு எனஃபாக வந்து இருக்குது. ஸோ அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடேயில் ரொம்ப முக்கியமான விஷயம், கொஞ்சம் ப்ராஃபிட் வர்றப்பே வந்து புக் பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து நம்மளால் லாங் டேர்முக்கு இன்ட்ராடேயில் பண்ண முடியும். எப்போயும் எக்ஸ்பெக்டேஷன் ஹெவியாகவோ இல்லை லாங்காக எது எக்ஸ்போர்ட் பண்ணாலும் நம்மளால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியாது. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும். இது போக தினமும் இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.